டாப் தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியாங்கா. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜயோட பர்த்டே ஸ்பெஷல் அப்டேட்ஸ் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் ரிலீஸ் ஆக போகிற தளபதி 63 அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மூவி பற்றியும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடந்து வந்த பாதை ஆஸ் அ ஹீரோ ஆஸ் அ கரியரில் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு முன்னேறி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த எல்லா திரைப்படங்களும் வந்துட்டு எந்த படங்கள் சாதனை படைத்த திரைப்படங்களாக அவருக்கு வந்து மாற்றியது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் தன்னுடைய அப்பா ஒரு டிரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு படத்தில் தான் அவர் வந்து டெபியூ ஹீரோவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் தமிழ் சினிமாக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைய தீர்ப்பிலிருந்து தொடர்ச்சியாக ரசிகன், தேவா, அதுக்கப்புறமா செல்வா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவருக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கமான மூவியாகவும் வெற்றிகரமான மூவியாகவும் அமையல. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக, லவ் டுடே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, பகவதி, குஷி, கில்லி, வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு அப்படியே களை கட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மாசான கெத்தான ஒரு வெற்றிகரமான சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லாமே அவர் வந்துட்டு ஒரு மாசான ஹிட் மூவிஸ் தான் வந்து அவர் கொடுத்துட்டு இருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சச்சின், துப்பாக்கி, வேட்டைக்காரன், கத்தி, தெரி, ஓ மை காட், லிஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஓவர் ஃப்ளோவிங் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுக்கரதசை தாங்க இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு எல்லா மூவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் பஸ்டராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக தான் விஜய்க்காக அமைஞ்சது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லி. கில்லி வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு மூவி அண்ட் துள்ளாத மனம் துள்ளும் கூட ரொம்ப பேசப்பட்ட மூவியாக தான் வந்துட்டு விஜய்க்காக அமைஞ்சது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட்டர் அண்ட் அப்பா. ஸோ ஒரு அப்பா பொண்ணுக்கு இடையில இருக்கிற அந்த அன்பும் அந்த பாசமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிற அப்பா மகளுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு வகையில் அட்லி வந்து சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்திருப்பாரு அந்த ரெண்டு கேரக்டர்ஸும். ஒரு சூப்பர் லெவல் ஹிட் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடித்த நம்ம விஜய் மெர்சல் படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும், சாதனை படுத்த திரைப்படமும் அது அமைஞ்சது அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்து 250 க்ரோஸும் தாண்டி வந்துட்டு வசூல் படிச்சது அப்படின்றத சொல்லலாம். அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து விஜய்க்கு வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் கூட அவரோட ரசிகர்களுக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு ட்ரீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான் வந்து பார்த்திங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த வாக்கியம் இருக்கே அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளது விஜயோட ரசிகர்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷ்லேருந்து அந்த ஒரு இன்ட்ரடியூஸ்லேருந்து அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்குது தெரியுமா விஜய்க்கு, அது டெஃபினெட்லி வந்து பல மடங்கு உச்சத்தை டெஃபினெட்லி அவர் இனிமேலும் தொடுவார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் அவர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் லெவலையும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, அவரோட கெரியர்லையும் சரி, ஆஸ் அ ஹீரோவாகவும் சரி, ஆஸ் அ சிங்கராகவும் ஆஸ் அ டான்சராகவும் விஜய் எந்த லெவலில் வந்துட்டு அவரை ரசிகர் மத்தியில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் நிறைய விஷயங்கள் விஜய் பற்றி நான் நிறைய விஷயங்கள் அவரோட பர்த்டே அன்னைக்கு நிறைய உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றதும் இருக்குது அவருக்கு. ஸோ பேசிக்கலி அவர் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆளாக இருந்தாலும் அவர் ரசிகர்கள் மூலமாக நிறைய ஹெல்ப் அவர் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டு நான் வந்து ரசிகர் மத்தியில் நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா லெவல் பக்கா மாசாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விரலில் எண்ணக்கூடிய படங்கள்லாம் அவருக்கு அமையலங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25-30 மூவிஸ் எல்லாமே அவருக்கு வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனை படைத்த திரைப்படங்களாக தான் அவருக்கு அமைஞ்சது. ஸோ வெற்றியோ தோல்வியோ சினிமா விட்டு நான் விலக மாட்டேன்,
எனக்கும் சினிமாக்கும் உள்ள அந்த நெருக்கம் டெஃபினெட்லி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட வந்து விஜய் வந்து சோர்வடையாம அவரோட உழைப்பை அவரை கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நாளைய தீர்ப்பு, நாளைய தீர்ப்புல இருந்து ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் அவரோட படங்கள் வெற்றி படமா அமையல அப்படின்னா கூட, பூவை உனக்காகல இருந்து மெர்சல் வரைக்கும் எல்லா படமே அவருக்கு வந்துட்டு தெரி மாஸ் லெவல் டபுள் ஹிட் பக்கா மாசா தான் வந்துட்டு எல்லா மூவியும் அவருக்கு வந்து அமைஞ்சது. இதனால நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, லைஃப்ல கஷ்டமோ நஷ்டமோ தோல்வியோ வெற்றியோ எதுவா இருந்தாலும் விஜய் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு இருந்திருக்காரு அப்படின்றது தான் உண்மை. இது விஜயின் கிடையாது, எந்த ஒரு கடின உழைப்பாலையும் சரி ஒரு விஷயத்தை வந்து நான் அதை அடைஞ்சே தீருவேன், அதில் வந்து நான் கண்டிப்பாக வெற்றி எனக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட விடாமுயற்சியோட ஒருத்தன் வந்து உழைக்கிறானோ அதை ட்ரை பண்ணுறானோ டெஃபினெட்லி அவன் நினச்ச காரியம் டெஃபினட்டாக அவனுக்கு வந்து வெற்றிகரமாக தான் அமையும் அப்படின்றதுல வந்துட்டு விஜய் ஒரு குறிக்கோளோட அவர் வந்து உழைச்சிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஆஸ் அ ஆக்டரா சரி, ஆஸ் அ டான்சரா சரி, ஆஸ் அ பர்ஃபார்மரா சரி, ஆஸ் அ பர்சனா சரி, ஆஸ் அ சிங்கரா சரி, எல்லா வடிவத்திலையும் அவர் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இந்த தருணத்துல விஜய்க்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த அப்டேட்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டாப் தமிழ் நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விஜய் பிரியங்கா.